இருக்கா? ஹலோ. இப்ப எங்க வந்திருக்கோம்? கரடைக்குச்சிக்கு எங்க ஊருக்கு வந்திருக்கோம். தாமிரபரணி தண்ணி இருக்குங்க. உங்க பாட்டி எல்லாத்தையும் சுத்தி காமி பாருங்க மக்களே. சாய் வந்து இது வந்து தாமிரபரணி தண்ணியா? இதுதான் இவங்க ஊர் ஆறு. இங்கதான் எல்லாருமே வந்து குளிக்கிறாங்க, துணி துவைக்கிறாங்க. இங்க பாருங்க, சாய் வந்து நோண்டி நோண்டி தண்ணியே வர வச்சோம். செம்மையா இருக்கு ஏரியா பாருங்க. எல்லாம் குளிச்சுன்னு இருக்காங்க. நான் உங்களுக்கு அப்படியே ஒரு வாட்டி சுத்தி காட்டுறேன். இங்க ஒரு மண்டபம் மாதிரி இருக்கு, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் போல. அப்புறம் பாத்தீங்கன்னா லாங் ஷாட்ல வந்து அங்க தெரியுறாங்களா, எங்களோட டைரக்டர் கைலாஷ் குமார் அங்கதான் இருக்காங்க பாருங்க எல்லாரும். அப்புறம் வந்து இது அவங்களோட கசின் அமுதன். ஓகே, இது அமுதன் வைஃப். ஸோ எல்லாம் வந்திருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்குது, கிளைமேட்டும் சூப்பராக இருக்குது. செம்ம ஃப்ரிட்ஜ் தண்ணி மாதிரி இருக்கிறதுனால நான் மட்டும் இப்போ உட்காந்துட்டு இருக்கேன். பாப்பாங்க ரெண்டு பேரும் இருக்காங்க. அப்படியே இங்கே வரோம், ஏதோ பேசணுமா? இந்த தண்ணியை காட்சி பிள்ளைய கொடுக்க மாட்டாத்தா, இங்கே வந்து மினரல் வாட்டர் தான் வாங்கியிருக்காத்தா. ஆமா, பியூர் தாமிரபரணி தண்ணி தான், நீங்களே சொல்லுங்க. ஆனால் அதில் ஒன்று இருக்குது, இங்கே வந்து தான் கேன் தண்ணி வாங்கினேன். சென்னையிலேருந்தே கொண்டு வரல கேனை. அது மட்டும்தான் இந்த தடவை டிஃப்ரென்ஸ் ஆயிருக்கு. மற்றபடி பாத்திரம் எதுவுமே கொண்டு வரல மக்களே இந்த வாட்டி. இந்த வாட்டி கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. அங்க பாருங்க ஒரு கோயில் கோபுரம் தெரியுதா, இங்கதான் வந்து நிறைய மூவிஸ் எடுத்தாங்களாம். இந்த ஆயிரம் என்னது, ஆயிரத்தில் ஒருவன்ல பார்த்திபன் வர சீன்ஸ் எல்லாம் இந்த கோயில் எடுத்தாங்களாம். ஜென்டில்மேன்ல இந்த ஆறு வருமா. மூவிங் வாட்டர்ன்றதுனால உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அன்னியன் படமா எல்லாம் சொல்றாங்க பாருங்க. அப்புறம் வந்து நிறைய மாடுலாம் இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு. அது பாட்டு அதோட வேலைய பாக்குதுங்க. சோ நான் உங்களுக்கு போற ரூட்ஸ் எல்லாமும் காட்டுறேன். அந்த வயல்லாம் ரொம்ப பச்சை பசை இருந்துச்சு. லேடிஸ் எல்லாம் அந்த பக்கம், இந்த ஜென்ஸ் எல்லாம் இந்த பக்கம் நினைக்கிறேன். இங்க எல்லாம் வராங்க, யாருமே அவங்க வீட்டுல வந்து துணி துவைக்க மாட்டாங்களாம். இங்கேயே வருவாங்க, குளிக்கிறாங்க, துணி எல்லாம் துவைச்சிட்டு போயிடுறாங்க. தாமிரபரணி தண்ணி தான் வராது, ஒண்ணு வராது. நீ கூட குடிச்சு பாருன்னு பாரு. எங்க மக்கள் எல்லாம் எப்படி இருக்காங்க? எங்க திருநெல்வேலி மக்கள் எல்லாம் ஓகேடா, சரி வாங்க போலாமா. பாருங்க இந்த ஆத்துக்கிட்டே ஒரு கோயில் இருக்கு. ஸோ அங்கதான் வந்து கைலாசம் சாயம் போயிட்டு இருக்காங்க. எல்லாரும் குளிச்சுட்டு இந்த கோயில தான் சாமி கும்பிடுவாங்க. அப்படியே ஆண்டி? ஆமாட்டா, டெய்லி கும்பிட்டுட்டு டெய்லி குளிச்சு டெய்லி போவாங்கப்பா. அவங்களுக்கு எந்த நோய் வந்த மாதிரி எனக்கு தெரியல. என்னுடைய 50 வயசுல எல்லாம் தாமிரபரணி தண்ணியில குளிச்சுக்கிட்டு சுகமா இருப்பாங்க. அப்படியே வந்து இந்த கோயில்ல எல்லாரும் சாமி கும்பிட்டு போறாங்க. அர்ஜுனும் நம்பியாரும் எடுத்துருப்பாங்க, சூப்பரா இருக்கும். ஆமா, ஃபுல்லா காமிப்பாத்தா அந்த ஆறையே. ஆமாத்தா, எத்தையே மருமக அங்கேயே நடந்து போயிட்டா. இப்ப நான் மட்டும் சொல்லுதேன், அப்படியே தூக்கிட்டு போயிட்டா. இந்த இது வந்து இந்த மாறி டூல வருங்கா, இது வந்து எல்லாரும் பாருங்க. ஆத்துல இருந்து ஏறி வந்த உடனே வரும் இந்த கோவில் வரும். தனுசு உட்கார்ந்துருப்பான். எத்தா எங்க ஊரு வயல் வெளியெல்லாம் எப்படி இருக்குன்னு பாரு. சூப்பரா இருக்கு ஆண்டி, இடமே செம்மையா கிரீனரியா இருக்கு. அந்த மழை எல்லாம் தெரியுது பாரு, ஒரு பொல்யூஷன் இல்ல, சென்னை மாதிரி இல்ல. அதுதான் மெயினா இங்க இல்ல பாரு. எங்க சின்ன பிள்ளைல வரும்போது இங்க எல்லாம் மண்ணு தரேன், தண்ணி போடுவோம் நாங்க. கோரி கோரி குடிப்போம், சாதாரண குடிப்போம். எந்த நோய் வரலக்கா, வயக்காட்டுல தண்ணி போவோம், எடுத்து குவாரி குடிச்சிட்டு சினிமாக்கெல்லாம் போவோம். நானும் இங்க சித்தப்பா மாமாங்க இருக்கா, அப்புறம் செல்வின்னு சொல்லிட்டு சினிமாக்கெல்லாம் போகும்போது இந்த வயல் இப்படி ஓரமா போவோம். தண்ணி எடுத்து குடிச்சிட்டு சினிமாக்கு போடி போவோம். சின்ன பிள்ளைலாம் போயிருக்கோம், ஒண்ணுமே செய்யலட்டா.